கத்தை எப்படிப்பா வளைஞ்சு கொடுப்பா, அந்த கம்பல் அப்படி என்ன இருக்கு கொண்டா பாப்போம். குச்சியில் அப்படி என்ன இருக்கு? அப்புறம் பத்திரகாளி சொன்னது வந்து என்ன, யாரு கேட்டாலும் அப்போது அம்மா சொன்னதை மறந்துட்டாங்க. மறந்து நாராயணன் என்று தெரியாமல் வயசாளி என்று கையில குடுத்தாங்க, கையில குடுத்துட்டாங்க. அப்ப அந்த கம்ப கையில வாங்கி என் பெருமாள் கண்ணன் அந்த முருகத்தடிய கையில வாங்கி அந்த சக்தி எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு. சக்திய போட எடுத்துட்டு கம்ப கையில குடுத்துட்டாரு. இந்த முருகத்தடி நீங்க சொன்ன கூட சக்தியா தான் இருக்கு, சக்தியா தான் இருக்கு. இத பிடிக்க கூட எனக்கு யாரும் கிடையாது. ஆமா, அந்த வச்சுக்கோன்னு குடுத்துட்டாரு. அப்படின்னு குடுத்துட்டு சொல்லிட்டு அவர் மாயமா மறைஞ்சிட்டாரு. ஆமா, மாயம் இல்லையா? ஆமா, அதனால மாயமா மறையவும் மாயமாக மறைந்த பொழுது அடுத்த பணியில கொண்டு சாத்தாங்க. ஏப்பா ஒரு பணியில யாரி முடிச்சாச்சு, அடுத்த பணியில கொண்டு முருகத்தடியை சாத்தும் போது பணம் வரம் வளையல, வளையல அப்படியே நேர நிக்கி உங்களுக்கு போல கூட வளையல. ஆமா, அப்பொழுது நினைச்சாங்க. என்ன நினைக்காங்க? அந்த தாத்தா அந்த முறுக்கு தேடி வாங்கின உடனே அந்த பறவை சாத்தம் வளைய மாட்டேங்க. நம்ம என்ன செய்வோம், யாரும் செய்வோம்? இந்த தாத்தா மந்திரம் படிச்சவரோ தந்திரம் படிச்சவரோ தெரியலையே. என்னமோ தெரியலையா? ஆமா, அம்மா இடத்துல விவரத்தை சொல்ல வேணுமே. அப்படி என்று ஏழு பேர்களுமாக ஒன்று சேர்ந்து எங்க வராங்க தெரியுமா? எங்க வராங்க? அண்ணன் தம்பி ஏழு பேரும், அண்ணன் தம்பி ஏழு பேரும். அவர் எங்க எங்க வருவாரா? அம்மா பத்திரே காளி கோட்டைக்கு தான், அம்மா பத்திரே காளி கோட்டைக்கு தான். அண்ணன் பாசத்தோடு வாராரு, அம்மா பத்திரே காளி என்ன தவறுப்பா செய்தீங்க? நீங்க எங்க கையில கொடுத்தீங்களே முறுக்கு தடி. ஆமா, இந்த யார்ட்டையும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்க அதை மறந்து ஒரு ஆண்டி ஒரு தாத்தா வந்தாரு, பெரியவர் வந்தாரு, இத பத்தி விவரம் கேட்டாரு. ஆமா, எப்படிப்பா அது பணையில சாத்திரம் பணம் வளைஞ்சு கொடுக்க கேட்டாரு. அப்படின்னு அவர் கையில கொடுத்தோம்மா. அப்போ இந்த சாத்திரவுடன் சாயுன்னு சொன்னோம். ஆமா, அந்த கம்ப கூட நான் பாக்கவே கையில வாங்கினாரு. சரி, வாங்கிட்டு எங்களை திருப்பி தந்து. ஆமா, மறுபறையில சாத்தும் பணம் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்க. என்ன காரணம்னே தெரியலையம்மா. அப்ப பார்த்தா அம்மா யானை கண்களால என்ன என்ன அண்ணன் பவுர எடுத்த பிறகு இனி பணம் வழங்கி கொடுக்காது. இனி அந்த முருக்க தடியால ஒரு பிரச்சனமும் கிடையாது. இனி பணையில மேல ஏறத்தான் செய்யணும். ஆமா, அப்படின்னு பிள்ளைகளை வரவழைத்தா, ஏழு பேரை வரவழைத்தா. உங்களுக்கு கொடுத்தனே ஒவ்வொரு ஆயுதமும். ஆமா, அதை வைத்து இனி நீங்கள் தான் பணையில ஏறணும். ஆமா, பணம் வழங்கி கொடுத்தா நீங்க தான் நேர மேல ஏறணும். மேல ஏறி கீழே இறங்கி பதநீர் அருந்தணும். ஆமா, அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளும் பாருங்க. ஆமா, அண்டையில இருந்து பணம் ஏற்றி பாக்காங்க. ஆமா, உயரத்தில்
Thank you.
என்னுடைய நாடார் உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஆமன் படையை ஏறி பதிநீரை இறக்கும் பொழுது பெற்றெடுத்த மக்கள் பதிநீர் இறக்கும் போது கைகளிலும் கால்களிலும் ஆமன் சேதம் அடைந்து ரத்தமான என்ன செய்தது போல மருத்துவ இலைகளை எடுத்து வந்து உடைத்தார். மருந்து இலைகளை கொடுத்தார். நல்ல முறையில அரைத்து அவன் மக்களை உண்டு வரணும். அந்த கால்காயை உடம்பு வலி அழுப்பு தெரியாது அப்படி என்று சொல்ல போட்டு யாரும் போது பணியாரிங்கெல்லாம் தெரியுமா தவிர ஆமா உடம்பு எந்த சேதமும் வராது அப்படி என்று சொல்லி மருந்துகளை கொடுத்தார் பகவான். பகவான் கையில வாங்கினாமா பத்திரகாளியம்மா அப்படியே மருத்துவ இலைகளை வாங்கிக் கொண்டு உலோக தேசத்திலே பிள்ளைகளிடத்திலே வந்தா நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளே என்ன என்ன நானோ உங்களுக்காக மருந்து வகைகளை அரைச்சு வச்சிருக்கேன். ஆமா அது மட்டுமா என்ன இன்றைக்கு இந்த பனமரத்தை ஏறி பதிநீரை இறக்கி பால மரத்தை இறக்கி முதல் அமிர்தத்தை எனக்கு கொடுக்கணும். ஆமா எதிர்படாமல் எனக்கு கண்டிப்பா வேணும். அப்படி கொடுக்கணும்னு சொன்னா ஆமா அதை குடிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வேணும்ல. ஆமா பாத்திரம் வேணும். அப்ப என்ன செய்யலாம் அப்பதான் அம்மா பத்திரங்கள் நினைக்கா என்ன அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன தென்னமரமும் பனைமரமும் ஓலை வந்து ஒண்ணு ஓலை இருக்குமா அந்த பனைமரத்து ஓலை தென்னமரத்து ஓலை மாதிரியே இருக்கும். ஒத்த ஒத்த ஓலையா தான் இருக்கு. ஆமா அப்ப பத்திரகாளியம்மா சொல்லிருக்கா அப்பா இந்த பனையில யாரு ஒரு ஓலையை பிடிச்சு போடு ஒரு ஓலையை வெட்டி கிளை போடு அதானே அதை நம்ம பட்டை பிடிச்சு சரி நூலை ஊசி நூலை வச்சு தச்சு பட்டை பிடிச்சு ஆமா அந்த பட்டையில ஒரு கப்பு பதிநீரை நான் சுவைக்கணும். முதல் பதிநீரை நான் தான் சுவைக்கணும். அதனால எச்சி படாம எனக்கு வேணும்னு கேட்டா அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் அரைச்சு பக்கத்துல வச்சிருக்கா வச்சிருக்கா நீ இறங்கி கீழே வரும்போது உங்களுக்கு நான் தாரேன்னு சொல்லிட்டா. ஆமா அவனும் பனையில ஏறி ஏற பனையில ஏறினாரு. ஒரு ஓலைய வெட்டி போடும் போது ஓலைய வெட்டி கிளை போடும் போது எங்க அம்மா இருந்தாலே பத்திரகாளி அம்மா பத்திரகாளி அம்மா அப்படியே ஊசி நூலை வச்சு தச்சு ஊசி நூலை வச்சு